தென்காசி மாவட்டம் மாரந்தை குளம் நிரம்பி ஓடையில் வெள்ளம் ஆறு போல ஓடிக்கொண்டிருக்கிறது. வெள்ளநீர் மாரந்தையூர் கிராமத்தில் உள்ள பள்ளி மற்றும் தெருக்களில் சூழ்ந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, இப்போ அங்கு நீர்நிலை நிரம்பி ஊருக்குள் போகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இப்ப அங்க மீட்பு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய நிலை இருக்கா? கண்டிப்பாக அபிநயா, நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் தென்காசி மாவட்டம் மாரந்தியூர் குளம் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த குளமானது தற்பொழுது நிரம்பி ஆறு போல தண்ணீரானது ஓடையில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான குளம் இந்த மாரண்டியூர் குளம். இந்த குளம் தற்பொழுது நிரம்பி இதிலிருந்து வெளியேறக்கூடிய தண்ணீரானது அருகில் இருக்கக்கூடிய மாரண்டியூர் கிராமத்திற்குள் தற்பொழுது புகுந்திருக்கிறது. இதன் காரணமாக அந்த தெருவில் இருக்கக்கூடிய பல தெருக்கள் தற்பொழுது தண்ணீரில் மூழ்கியிருக்கக்கூடிய சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அப்பகுதியில் மீட்பு பணிகள் மேற்கொள்வதற்கான ஒரு சூழலும் தற்போது அந்த பகுதியில் நிலவி கொண்டிருக்கிறது. மேலும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் வீடுகள் உள்ளிட்ட பல இடங்களில் தண்ணீரானது புகுந்திருக்கிறது. இந்த தண்ணீரானது அந்த கிராமத்திற்குள் செல்லக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தண்ணீரானது வழக்கமாக மழை பெய்யக்கூடிய காலகட்டங்களில் இதுபோன்று ஒவ்வொரு ஆண்டும் இந்த குளமானது நிரம்புவது வழக்கம். ஆனால் இதுபோன்று ஊருக்குள் தண்ணீர் புகுவது என்பது இதுவரை நடந்து நீண்ட காலத்திற்கு பின்னரே இதுபோன்ற சம்பவம் நடந்திருப்பதாக இப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் தெரிவிக்கிறார்கள். நம்முடைய இந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் இருக்கார்கள், அவர்களும் கேட்கலாம். கடைசியாக இந்த பகுதியில் இந்த அளவுக்கு தண்ணி எப்போ வந்தது? இப்ப எப்படி வந்தது? ஃபஸ்ட்டு வந்து ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் நினைக்கிறேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஊருக்குள்ளே தண்ணி வந்திருக்கு எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ தான் எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க. இப்போ தான் நான் பார்க்குறோம். இங்கே இதில் தண்ணி எப்போ வருஷம் இங்கே தண்ணி விழுந்துடும். ஆனால் இங்கே விழுந்து ஊருக்குள்ளே தண்ணி வர்றது அதெல்லாம் வந்து 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. இப்போ வந்து இப்போ ஊருக்குள்ளே போனால் அந்த பாலம் இருக்கும், அந்த பாலத்துலலாம் மேல வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. இன்னும் இதை நீடிச்சிட்டே இருந்துச்சுன்னா பாலத்துக்கு மேலேயும் தண்ணி வரும்னு நினைக்கிறேன். வந்து ஊருக்குள்ளே இப்போ தண்ணி புகுந்துருக்கா? இப்போ மக்கள்லாம் வந்து இருக்கக்கூடிய நிலை இருக்கா? என்ன என்ன மாதிரியான சூழல் இருக்குது ஊருக்குள்ளே? தண்ணி ஊருக்குள்ளே போயிருக்கு அப்படின்னா கொஞ்சம் தான் போயிருக்கு. ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு கரண்ட கால் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. அதனால் வீட்டுக்குள்ளலாம் ஒன்றும் போகல, யாருக்கும் பாதிப்பு அவ்வளோவா இல்லை. அந்த ஒரு தெருக்கு தண்ணி மட்டும் அந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தெருக்கு மட்டும் போயிடுச்சு. போயிட்டு அது அப்படியே இன்னொரு குளம் இருக்கும் சைடில், அது வழியாக வெளியே வந்துடுது தண்ணி. அதனால் பெரிய பாதிப்பாக எதுவும் இல்லை. வீட்டுக்குள்ளே தண்ணி போகல, தெரு ஃபுல்லாக போயிட்டுருக்கு. மற்றபடி சேதம் ஒன்றும் இல்லை. தண்ணி நிறைய செழிப்பாக போகுது. பின்னர் இது போன்ற ஒரு மிகப்பெரிய அளவில் தண்ணீரானது இந்த ஓடையில் ஓடிக்கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். அதே வேளையில் ஊருக்குள் தண்ணீர் புகுந்திருப்பதன் காரணமாக தெருக்களில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலை தொடர்ச்சியாக நீடிக்கக்கூடிய பட்சத்தில் வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் போகக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. அபிநயா, குருசாமி, இப்போ பாதிப்புகள் தனிப்பட்ட முறையில் இல்லை என்று சொன்னாலும் கூட இப்போ ஆறுகளில் தண்ணீருடைய அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அதனால வெளியில இந்த தண்ணீர் செல்லக்கூடிய பகுதிகளுக்கு போக வேண்டாம் அப்படின்ற அறிவுறுத்தல்களை அதிகாரிகள் கொடுக்கறாங்க. ஸோ அது சார்ந்த எச்சரிக்கைகள் ஏதேனும் அந்த மாதிரியான கிராமங்களுக்குள்ள கொடுக்கப்படுதா? கிராமங்களை பொறுத்தவரை இன்னும் அது போன்ற எச்சரிக்கைகள் இதுவரை பெரிய அளவில் வழங்கப்படவில்லை. முக்கியமாக நகரங்கள் நகர்ப்பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மட்டுமே இது போன்ற அறிவிப்புகள் தண்ணீர் அருகில் செல்லக்கூடாது என்ற அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கிராமங்களில் இது போன்ற அறிவிப்புகள் எதுவும் இல்லை. அதன் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் இந்த தண்ணீரை பார்ப்பதற்காக ஆர்வத்துடன் இது போன்ற நீர்நிலைகளில் வந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அபிநயா, தொடர்ந்து அந்த பகுதியில் வெள்ள பாதிப்புகள் காரணமாக தண்ணீர் ஊருக்குள் செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இது குறித்த கள நிலவரத்திற்கு நன்றி குருசாமி. தொடர் மழை